நகரத்தின் மடப்புறம் பகுதியில் இருக்கும் இவ்வாலயத்தில் ஜீவசமாதி நிலையில் இருந்தபடி பக்தர்களுக்கு ஆசி வழங்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமிகளின் கதை இது. இன்றிலிருந்து 100 வருடங்களுக்கு முன்பாக இங்கு மடாதிபதியாக பொறுப்பேற்று வழி நடத்திய சிவானந்த சுவாமிகள் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமிகளின் வாழ்க்கையை சேகரித்து 1945 வெளியிட்ட கதை இது. சுருக்கமான படக்கதையாக இங்கு தரப்படுகிறது. தமிழகத்தின் கீழாளந்தூர் என்னும் சிற்றூரில் வாழ்ந்து வந்த சிவ சிதம்பரம் பிள்ளை மீனாம்பிகா தம்பதியருக்கு வெகு நாட்களாக குழந்தை இல்லை. அவர்கள் திருவண்ணாமலைக்கு சென்று அருணாச்சலேஸ்வரரை வேண்டிக் கொள்கிறார்கள். இருவரது கனவிலும் அடியவராக தோன்றிய அருணாச்சலேஸ்வரர், நாமே உமக்கு வந்து கருவாக உதித்து உங்கள் மனக்குறை போக்குவோம் என்கிறார். அதன்படியே ஆண் குழந்தை பிறக்கிறது. குழந்தை வளர்கிறது, ஆனால் 5 வயது வரை பேசவில்லை. வரம் தந்த அடியவரை வேண்டி கவலை போக்க வழி கேட்க, போய் குழந்தையிடம் பேசுங்கள், பதிலுக்கு பேசும் என பதில் வருகிறது. தந்தை குழந்தையிடம் வந்து வினாக்கள் தொடுக்க அக்குழந்தையும் ஞான விடை பகிர்ந்து அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. சிறு வயதிலேயே ஞான சித்தராகும் அவரை தேடி வரும் ஆறாமுத ஐயங்கார் தம்பதி கனவில் திருவரங்கர் தகவல் தந்து அனுப்பியதாக கூறி குழந்தை வரம் வேண்டுகின்றனர். ஒவ்வொரு நாளும் அவருக்கு பால் தந்து அவர் தரும் மீதம் பாலை இருவரும் அருந்தி வர மகப்பேறும் இனிதே உண்டாகின்றது. நன்றி கோரி தரிசிப்பதற்காக 6வது ஐயங்கார் தம்பதி வந்திருக்க, அவர்களது வீடு தீப்பற்றியதை ஞானத்தால் உணர்ந்து அவர்களுக்கு தெரிவிக்கும் சுவாமிகள் அவர்களுடன் தானும் சென்று தனது கையாலேயே அக்குழந்தையை காப்பாற்றி மகிழ்விக்கிறார். வயோதிகம் நெருங்க சுவாமிகள் கையால் ஈமக்கடன்கள் செய்தலை விரும்புகின்றனர் பெற்றோர். அவ்வாறே 8வது நாள் அவர்கள் சிவபாதம் அடைய அவர்களுக்கு தீ மூட்டி தனது கடனை தீர்த்த கையுடன் தான் கட்டிய துணியோடு இருக்குமிடம் விட்டு கிளம்புகிறார் சுவாமிகள். விராலி மலையை அடையும் அவர் ஒரு வீட்டு வாசலில் பசியோடு அமர்கிறார். அதனை அறியும் முருகப்பெருமான் பிராமண சிறுவனூரில் வந்து அவ்வீட்டு தாசில்தாருக்கு சேர வேண்டிய நிவேதன பொங்கலை சுவாமிகளுக்கு அளித்துவிட்டு மறைகிறார். பாதியை அருந்திய நிலையில் அவ்வோர் காவலரும் மணியகாரரும் தாசில்தாரரின் நோய் நீக்க தரப்பட்ட பொங்கலை உண்டதற்காக அவரை தவறாக பேசுகின்றனர். இதனிடையே கனவில் முருகப்பெருமான் அருளியவாறு சுவாமிகளிடம் ஓடி வரும் நோயுற்ற தாசில்தார் அவர் மீதம் வைத்திருந்த பொங்கலை உண்டு குணமாகிறார். சுவாமிகளின் அதிசயங்கள் அவர் போகும் இடங்களிலெல்லாம் தொடர்கின்றன. நீடாமங்கலம் என்னும் ஊரை அவர் வந்தடைய அங்கு ஆற்றங்கரையில் ஒரு வடுக சிறுவனை பாம்பு விரட்டி வர அதை தடுத்து நிறுத்தி நல்ல பிள்ளையை தீண்டாதே என திருப்பி அனுப்புகிறார். கூடவே ஜடாமுனியை தந்தை உருகொள்ள செய்து சிறுவனை வீடு சென்று சேரவும் உதவுகிறார். திருவெற்றியூரில் பித்து கொண்டு ஆடிய பிராமண பெண்ணின் மீது இருந்த துர்தேவதைகளை விரட்டும் சுவாமிகள் அவளுக்கு அருள்வாக்கு தந்து அதன்படி ஒரு வாரம் அவளை சிந்தனம் செய்து வதேக முக்தி அடைய செய்கிறார். நாகப்பட்டினத்தில் சுவாமிகளுக்கு பலகாரங்கள் கொணர்ந்த சிறுவனை அவர் உத்தரவையும் மீறி பாம்பு தீண்டிய செய்தி வருகிறது. நகுலா விரைந்து செயல்படு என கீரி ஒன்றுக்கு அவர் உத்தரவிட அக்கீரி பாம்பினை கடித்து குதறுகிறது. பாம்பால் கடிபட்ட மகனை அவனது தந்தை கண்ணீருடன் சுவாமிகள் முன் கிடத்த உணர்வற்று கிடந்தவனது தலையை ஸ்பரிசித்து அவனை உயிர் கொள்ள வைக்கின்றார் சுவாமிகள். குண்ம நோயினால் துன்புற்ற சித்தூர் சோமநாத முதலியார் தில்லை கூத்தினை தினமும் தொழுகிறார். பிணி தீராத வேதனையில் இறுதியாய் தற்கொலை செய்து கொள்ளவும் துணைகின்றார். அவரை தடுக்கும் விதமாக குரல் தரும் நடராஜ பெருமான் திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளிடம் செல் என ஆணையிடுகிறார். இறைவன் திருக்குறிப்பின்படி சுவாமிகளை கண்டடைந்து சேவித்து சரணடையும் சோமநாதர் தனது தீராத பிணியிலிருந்து குணமடைகிறார். அன்றிலிருந்து சுவாமிகளும் தட்சிணாமூர்த்தி சுவாமி என்று அழைக்கப்படலானார். ஒரு முறை திருவாரூர் பிராமண தாசில்தார் வீட்டு படுக்கையில் சுவாமிகள் படுக்க அவ்வீட்டு பணியாளரை கொண்டு தாசில்தார் சுவாமிகளின் நோக்கம் அறியாமல் அடிக்கின்றார். சுவாமிகள் துடைபடும் என்றுரைத்து செல்கிறார். அவர் சொற்படியே தாசில்தாருக்கும் பதவியும் செல்வாக்கும் பறிபோகின்றது. வான்மீகபுரம் ஆற்றங்கரை மரத்தடியில் தியானம் செய்து கொண்டிருக்கும் சுவாமிகள் குழந்தைக்கு பால் தர இயலாத தாய்க்கு அக்குறை நீக்க அருள் புரிகின்றார். சுவாமிகளுக்கு பக்தர்கள் சமாதி ஆலயம் அமைக்க விரும்பி அவரிடம் தெரிவிக்க சுவாமிகள் ஓரிடத்தில் சிறிது நேரம் நின்றுவிட்டு செல்கிறார். அவ்விடத்தை சற்றே தோண்டி பார்க்க அங்கு பொற்காசு கண்டெடுக்கின்றனர்.
பழங்களத்தூரில் சுவாமிகளின் பக்தரான உடையார் மரபினர் ஒருவர் தனது கர்ப்பிணி மனைவியை 4 நாட்களாக குழந்தை பெற முடியாமல் போராடுவதை கூறி வணங்கி அழ அவரை வீட்டுக்கு செல்லும்படி சுவாமிகள் பணிக்கின்றார். பக்தர் வீட்டுக்கு வர அவரது மனைவி ஆண் குழந்தை ஒன்று பெற்று நலமுடன் இருக்கிறார். திருவாரூரை சேர்ந்த அருணாச்சலம் பிள்ளை எனும் சுவாமிகளின் பக்தர் திருவரங்க ஆலய பந்தலின் உயரமான சாரத்திலிருந்து தவறி விழுகிறார். விழும்போது சுவாமிகளை அழைத்தபடியே சரியும் அவரை திருவாரூர் இருந்தபடியே ஞானத்தால் உணர்ந்து அவரை அடிபடாதபடி காக்கின்றார் சுவாமிகள். ஒருமுறை சுவாமிகளை நேரில் சந்திக்கும் சரபோஜி மன்னர் ஒரு கிராமத்தையே அவருக்கு வழங்க முன்வர அதை சுவாமிகள் மறுக்கவே மன்னர் பொன் மெகாரக்களை காணிக்கையாக்குகிறார். களி 4936 மன்மத ஆண்டு ஆவணி மாதம் ஆகாயம் பார்த்து முடிந்தது முடிந்தது முற்றிலும் முடிந்தது என்று கூறி அடுத்த நாள் 12ஆம் தேதி புதன்கிழமை உத்தரவீன்மின் கூடிய நன்னாளில் பகல் 12 மணிக்கு விருச்சிக ராசியில் பக்தர்கள் கடல் போல் கூடியிருக்க விதேக முக்தி அடைவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சமாதி குகையினுள் சுவாமிகள் எழுந்தருள செய்தனர். அன்று தொடங்கி இன்று பகல் 12 மணிக்கு பகல் பூஜையும் இரவு 8 மணிக்கு சாயங்கால பூஜையும் தவறாது நிகழ்ந்து வருகிறது. சுவாமிகள் இன்றும் அருவ உருவோடிருந்து உள்ளன்புடன் சரணமடைந்து வேண்டுவோருக்கு அனுகிரகம் புரிந்து வருவதும் சன்னதியில் நின்று தரிசித்தாலேயே கவலைகள் தீர்ந்து நிம்மதி கிடைப்பதும் இவ்வாலயத்தின் உண்மை. Thank you.